Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் பத்தி பார்க்க போறோம். அந்த கேம் பேர் ப்ளே டுகெதர். இது ரொம்ப அமேசிங்கான கேம். சின்ன பசங்களாம் இந்த கேம் விளாடலாம். இந்த கேம்ல கிராஃபிக்ஸ் எல்லாம் சும்மா தாறுமாறாக இருக்கும். இந்த கேம் ஒரு செம்ம இன்டெலிஜென்ட்டான கேம். இந்த கேம்ல மினி கேம்ஸே நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேமில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டீனேஜு, யங்ஸ்டரு, அடல்டு, பாடி பில்டர்ஸ், என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற அப்படி நீங்கள் ஹேர் ஸ்டைல்ஸு, உங்களோட ஃபேஸு எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டரே சும்மா காமெடியாக ஃபன்னாக இருக்குது. இந்த கேம் செம்ம ஃபன்னான கேம். அப்புறம் உங்கள் நேமை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட நிக் நேமும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி அதை கொடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம இந்த கேம்குள்ளே போகலாம். இதுதான் இந்த கேமோட ஃபுல் சிட்டி வியூ. பாருங்கள், உங்கள் சிட்டியே சூப்பராக இருக்கும். ரொம்ப பார்க்க அழகாக, அப்படியே ரொம்ப செம்ம கிராஃபிக்ஸ், அப்படியே ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இந்த ஹோம் டவுன்குள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த சிட்டி வேணுமோ அதுக்கேற்ற நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேஷு ஜெம்ஸு, அதுதான் அந்த கேமு. அந்த கேஷ் ஜெம்ஸ் வச்சு தான் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். சரி வாங்க, அந்த கேமோட இந்த கேமில் மிஷன்ஸ் இருக்குது. மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஜெம்ஸ் வந்து வின் பண்ணலாம். ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த கேஷ் உங்களுக்கு ரிவார்ட் தருவாங்க. இந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இந்த உங்களுக்கு அந்த ஸ்கேட் போர்டு உங்களுக்கு தருவாங்க. வாங்க ஃபஸ்ட்டு அந்த பீஸா கடைக்கு போவோம். பீஸா கடை தான் இது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. இந்த பீஸா கடையில் வந்து மூணு ஆர்டர் இருக்கும். மூணு ஆர்டர் தருவாங்க. அந்த மூணு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 50 கேஷ் தருவாங்க. நீங்கள் டெய்லி ரிவார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டே 7ல் உங்களுக்கு ஒரு பம்பர் கார் வர தருவாங்க. வாங்க ஃபஸ்ட்டு அந்த பீஸா டெலிவரி பண்ணுவோம். இந்த ஸ்கேட்டர்கிட்ட வந்து நம்ம என்னென்ன வாங்கிக்கலாம்? ஸ்கேட் போர்டு வாங்கிக்கலாம், பைசைக்கிள், இதெல்லாம் இவங்ககிட்ட இந்த கேஷ் மூலமாக வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட் ஷாப்புக்கு போகலாம். பெட் ஷாப்பில் உங்களுக்கு என்ன பெட் வேணுமோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு பெட்டு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. இது ஒரு பேசிக் எக் தான். இப்போ செகண்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் டாஸ்க் வந்து கேம் விளையாடுறது தான். நம்மளுக்கு ஏதாவது மினி கேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த தேர்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேம் நம்ம விளையாடணும், எல்லா கேமுமே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கு போரே அடிக்காது. அடுத்து இந்த மொபைலில் என்னென்ன இருக்குன்னா, அந்த மொபைலில் நம்மளுக்கு என்ன கிளாத் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. அப்புறம் இந்த மொபைல்லே நம்மளுக்கு கேமராலாம் இருக்கும். நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாங்கின அந்த எக்கை நம்மளுக்கு இப்போ ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி நியூஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த மொபைல்லேருந்து தான் வரும். இந்த ஃபுல் சிட்டியோட மேப்பும் இந்த மொபைலில் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த செல்ஃபியோட இதெல்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு மணி இல்லாட்டி ஜெம்ஸ் மூலமாக தான் நம்ம அன்லாக் பண்ண முடியும். நம்மளுக்கு ஃபோட்டோஸில் என்ன எடிட்டிங்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம கேரக்டரை திரும்ப சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு பாஸ்போர்ட் தந்திருப்பாங்க. நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரை இப்படி தான் மாற்றிக்கலாம்.
இது இந்த பாஸ்போர்ட்டில் நம்ம பேர் எல்லாமே இருக்கும். நம்ம எந்த கண்ட்ரிஸ்க்கு வேணால் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். இன்ட்ரடியூஸ் யூர் செல்ஃப்ல நீங்கள் என்னென்ன என்ட்ரு பண்ணிக்கலாம், உங்களோட பேசிக்ஸ் இன்ட்ரோ கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நம்மளுக்கான ஹோமுக்கு வந்து போகலாம். இந்த ஹோமுக்கு நம்ம ஹோம் டவுனுக்குள்ளே தான் போக முடியும். நம்மளுக்கு ஒரு ஹோம் கொடுத்துருப்பாங்க, இப்போ இந்த ஹோமுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ஹோம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரியல் லைஃப்பில் மாதிரியேவும் அப்படியேவும் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ரியல் லைஃப்பில் இருக்க மாதிரி சுவிச்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படிலாம் அப்ளையன்சஸ்ஸை ஃபிட் பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புதுசாக வாங்கி இல்லை என்னென்ன அப்ளையன்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி அதுக்கேற்ற எங்கெங்கே உங்களுக்கு ஃபிட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த பேக்குள்ளே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மினி கேம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா இந்த கேம் பேர் வந்து த ஃப்ளோர் ஆஃப் த லூஸ். இந்த ஃப்ளோரில் வந்து கீழே விழுகிற ஃப்ளோரில் இல்லாமல் ஸ்ட்ராங்காக எந்த ஃப்ளோர் இருக்கோ அந்த ஃப்ளோரில் நமக்கு நிற்கணும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த ஃப்ளோர் கீழே விழுக போதோ, அதுக்கு முன்னாடியே லைட்டாக ஒரு அலர்ட் வரும். கரெக்டாக அந்த ஃப்ளோர் பார்த்து நின்று நம்ம இந்த ஃபஸ்ட் லெவலில் க்ராஸ் பண்ணிடலாம். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மினி கேம் வரும். அவ்வளோ போச்சு. நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் க்ரீன் லைட். இந்த கேமில் ரெட் லைட் போட்டோம்னா நம்ம நின்றுணும், க்ரீன் லைட் போகிறப்ப மட்டும்தான் போகணும். ரெட் லைட் போட்டதுக்கப்புறம் நம்ம நடந்தோம்னா அவ்வளோதான், கேம் ஓவர். இந்த கேம் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்றபடி நம்மளுக்கு கேஷ் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் கேம் முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா க்ராஸ் த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் எந்த எந்த கிளாஸ் அந்த பாத் உடையாமல் இருக்கோ அந்த இதில் தான் நம்ம நிற்கணும். ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு முன்னாடி யார் போகிறாங்களோ அப்போயே தெரிஞ்சிடும் எந்த பிரிட்ஜ் உடையுதோ, அதுக்கேற்றபடி நம்ம அடுத்தடுத்து க்ராஸ் பண்ணி போகணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போறாங்களா. அடுத்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இந்த இது ரோல் ஆக்கிட்டே இருக்கும். இந்த ரோலாக அந்த கேப்பில் விழாமல் நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக இந்த 1 செகண்ட்ஸ் 1 மினிட்ஸ் முடிஞ்சோடனே இந்த கேம் யார் வின்னர்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் இந்த கேமில் நம்ம கீழே விழாமல் அந்த ரோலில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அடுத்து ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேசிங். இதில் கீழே விழாமல் அந்த ரீச் பாயிண்ட்டை ரீச் ஆகணும்.
இதுவும் ஸ்பீட் ரேசிங் தான். ஸ்பீட் ரேசிங்லேயே நிறையா இருக்குது, ரோடு இருக்குது, இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது. இந்த ஜம்ப்னு போர்டெல்லாம் இருக்குனாலே நம்ம அதை க்ராஸ் பண்ணிடணும், இல்லாடி நம்ம கீழே தான் விழுந்துருவோம். கடைசி நம்ம வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஓபி ரேஸ். இதில் இந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம கீழே விழாமல் கரெக்டாக அதை போயிட்டு நம்ம ரீச் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். ஆனால் இந்த கேம் கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் விளாண்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கேம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சு வாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போகணும் பார்த்தீங்கன்னா கேம்பிங்க்கு போக போகிறோம். கேம்பிங்குள்ளே போனாலும் நம்மளுக்கு சும்மா அந்த மாதிரி மினி கேம்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கேம்ஸ் பிடிக்குதோ அந்த கேம்ஸ் நீங்கள் விளாடலாம். இந்த கேம் அப்படின்னா நம்மளுக்கு மூணு டூல்ஸ் கொடுப்பாங்க. அந்த மூணு டூல்ஸில் எதை வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே விழுகாமல் நம்ம அந்த மேலே அந்த டவர் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். நானே எவ்வளோ ட்ரை பண்ணுறக்கே அழுந்துக்கிட்டே இருக்கேன். அடுத்து அதே நெக்ஸ்ட் லெவல் போவோம். அதேமாதிரி ஒவ்வொரு லெவலாக போயிட்டே இருக்கும். அடுத்து வாங்க நெக்ஸ்ட் டாஸ்க் போகலாம். நெக்ஸ்ட்டு டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு. ஸ்கூல் சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணலாம். நம்ம டீச்சராகவும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். இது இந்த ஒவ்வொரு கிளாஸ் முடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கடைசியாக கேஸ் கிடைக்கும்.
நம்மளுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் அந்த கிளாஸை போய் நம்ம அட்டன் பண்ணணும். இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு நம்ம நிறைய என்ன வேணால் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது கடையிலேயும், எது வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ், மீல்ஸு, ஹாட் டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் போய் அட்டன் பண்ணலாம். இப்போ மேக்ஸ் கிளாஸ் வந்திருக்கோம். மேக்ஸ் கிளாஸில் மேக்ஸ் குவஸ்டின்ஸ். ஸோ கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பிரேக் டைம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் குக்கிங் கிளாஸ். இப்போ நம்ம குக்கிங் கிளாஸ் ரூமுக்கு போகலாம். இதில் இந்த ரெசிபிஸ் இருக்கும். இந்த ரெசிபிஸை நம்ம கரெக்டாக ஆர்டராக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி பண்ணிக்குவோமோ அதுக்கு ஏற்றாப்பி நம்மளுக்கு அந்த கிரேடு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சுன்னா நீங்கள் அந்த அந்த டைம் டேபிள் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டக்குன்னு போயிடலாம். கம்ப்யூட்டர் கிளாஸ்ல என்ன ஆல்ஃபபெட்ஸ் இருக்கோ அதை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ கரெக்டாக முடிக்கிறோமோ அதுக்கு தான் நம்மளுக்கு கிரேடு. சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க நாலேஜும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் ஸ்கூல் டாஸ்க் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபிஷ். வாங்க ஃபஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷிங் ராடு வாங்கிட்டு போய். நம்மளுக்கு இது மூணு டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு போதும். ஃபஸ்ட் அந்த பேசிக் ராடை நம்ம போயிட்டு ஃபிஷ் பிடிக்கலாம். வாங்க பீச்சுக்கு போகலாம். உங்களுக்கு ஃபிஷ்ஷு மாட்டிச்சுனாலே உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். அப்போ கரெக்டாக அந்த தூண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு கிடச்சிரும். இந்த ஃபிஷ்ஷை ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் கடையில் போய் நம்ம செல் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு ஏற்றாப்படி அந்த கேஷ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்னென்ன ஃபிஷ்ஷில் பிடிச்சிருக்கோமோ அந்த ஃபிஷ் புக்கில் அது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, பெட்டுக்கு ஏதோ ஒரு அலாட் வந்திருக்கு. பெட்டு கூட நம்ம இப்போ இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பெட்டு சீக்கிரமாக அதை ஓப்பன் ஆகி வளர்ந்துரும். இப்போ பாருங்க, பெட்டோட லைஃப் டைம் 15 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கோல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம போய் அந்த ஃபிஷ் கடையில் போய் செல் பண்ணிடுவோம். இந்த ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். இந்த கோல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லெவல் 2 வந்துட்டோம். லெவல் 2க்கு நம்மளுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக கிடச்ச அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே என்ன கேரக்டர் வேணுமோ எப்போனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம பாடி பில்டர் சூஸ் பண்ணியிருக்கோம்.
எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அந்த பிகினர் டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கேட் போர்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.